ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக பென் தான் வந்து மேக் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பென் வந்து மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காலியான இந்த மாதிரி க்ளூ டியூப் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஃபெவிகால் பாட்டில் ஃபெவிகம் பாட்டில் அந்த மாதிரி பாட்டில் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க நான் வந்து கிளிட்டர் க்ளூ இருக்கும்ல அந்த டியூப் தான் வந்து எடுத்திருக்கேன் சின்னதாக தான் இப்போதைக்கு என்கிட்ட இருந்துச்சு அதுதான் வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு நமக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா இன்ஜெக்ஷன் சிரஞ்சு தான் வந்து நமக்கு தேவைப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க நான் வந்து நம்மளோட கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சிருந்தேன் இந்த நீலில் ஸோ அதுதான் வந்து எடுத்திருக்கேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் இந்த நீடில் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம் எந்தளவு உங்களுக்கு பெண் தேவையோ அந்தளவு வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவு நான் கட் பண்ணிட்டேன் இதுவும் இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நான் இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல டியூப் அதாவது கிளிட்டர் க்ளூ டியூப் இருக்குல்ல காலியான டியூப் அதில் வந்து மாட்டி பார்த்தேன் மாட்டுச்சு பட் வந்து கொஞ்சம் லூ லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கிடலாம் ஃபஸ்ட்டு அந்த டியூப்பில் மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நீடியில் வந்து நான் ஒட்டிட்டேன் அதோடு நல்லா ஒட்டிக்குச்சு இருந்தாலும் அதுக்கு மேலேயே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இங்க் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பென் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக இங்க் வந்து தேவை ஸோ இங்க் வந்து ரெடி பண்ணிடுவோம் இப்போது இங்க் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பவுல் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன கலரில் இங்க் வேணுமோ அந்த கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க என்கிட்ட இப்போதைக்கு ப்ளூ கலர் இல்லாதனால நான் பிளாக்கில் பண்ணி காட்டுறேன் பிளாக் பென் மாதிரி இப்போ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கிளிஸரின் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஒரு டூ த்ரீ டா ட்ராப்ஸ் கிட்ட கிளிஸரின் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் நமக்கு இங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முத அந்த பெயிண்ட்டு அந்த கிளிஸரின் வாட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த டியூபு அதாவது அந்த கிளிட்டர் க்ளூவில் பென் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பென்னோட இதை வந்து எடுத்துக்குவோம் அந்த மூடியை கழட்டிட்டு நம்ம இந்த இங்கை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம் அந்த பாட்டிலில் ஸோ நீங்கள் வந்து அந்த சிரைஞ்சிருக்கில்ல அந்த இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன் இப்போ நமக்கு வந்து பிளாக் அதாவது பிளாக் லிங்கை வந்து ரெடி பண்ணிட்டோம் அந்த இங்கை தான் வந்து இந்த பெனில் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி எழுதணும்னு நான் வந்து சொல்கிறேன் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டாங்க பெண் வந்து ஹோம்மேடாக போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னும் கூட ரெண்டு மூணு ஐடியாஸ் இருக்கு பட் இப்போதிக்கி அந்த திங்ஸ் என்கிட்ட இல்லை அந்த திங்ஸ் எனக்கு கிடைச்சோன்னு அந்த ஐடியாவும் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெண் ரெடி ஆகிடுச்சு இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை எப்படி எழுதணும்னா அந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி எழுதணும் அதுக்கு முன்னாடி மூடி வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சு மூடி தான் வந்து மூடி இருக்கேன் இப்போ இப்போ வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஹோமேடாக பண்ணோம்ல குட்டி பாண்டா நோட் அதுதான் வந்து எடுத்திருக்கேன் இப்போது வந்து எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து எழுதணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எழுதி எழுதி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக லீக் ஆயிடும் ஸோ லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக எழுதும் இந்த நீதியில் இன்னுமே பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னும் ரெண்டு மெத்தட் வந்து சீக்கிரமே போடுறேன் ஸ்டேஷனரி ஐட்டமும் கேட்டிருக்கீங்க பென் பென்சில் எரேசர் அந்த மாதிரி வீடியோ தனியாக போடுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்